நான் உங்கள் ஜெயச்சந்திரன் கற்க கற்க சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம் போன கிளாஸில் கட் அண்ட் ஷூ அப்படிங்கிற ஸ்டைல் பார்த்துட்டு இருக்கிறோம். அது ஜஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கேன். அது நம்மளா போய் செவன் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டைலில் தொடர்ந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் இந்த சேனலை பற்றி, அவர்களும் பார்த்து பயன்படுத்தும். சரி, ஸ்டைலாக கிளாஸுக்கு போயிடலாமா? போன கிளாஸில் நம்ம கொடுத்த ஸ்டைலு தான் மூணு கலர் ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணி, ஒன்று ஒயிட்டு, இது பிளாக்கு, இது ப்ளூ. இந்த மூணு கலர் ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணி இப்படி ஒரு ஸ்டைல் வந்தால் நாம் இந்த ஒயிட் எவ்வளோ வேணும், பிளாக் எவ்வளோ வேணும், ப்ளூ எவ்வளோ வேணும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது தான் இந்த கட் அண்ட் ஷூ ஸ்டைலினுடைய ப்ரொசீஜரு. இதில் மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பொறாட்டி கொடுக்கல, ஆனால் பொறாட்டி நம்ம என்ன பண்ணோம், எத்தனை பீசஸ் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே டிசைன் பண்ணுறோம். 5,544 பீசஸ் இன்க்ளூடிங் ப்ரொடக்ஷன் லாஸ் ஆஃப் 10%, எக்ஸஸ்மெண்ட் 5%. இது போன வீடியோலேயே பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோவில் மெஷர்மெண்ட்ஸ் எழுதிக்கோ பாருங்கள். பார்ட்ஸ் ஆஃப் தி கார்மெண்ட் SMLXL, ஃபுல் லென்த், ஹாஃப் செஸ்ட், ஆர்ம் ஹோல், ஷோல்டர் சீம் டு சீம், நெக் வித்து, ஃப்ரண்ட் நெக் ட்ராப், பேக் நெக் ட்ராப், ஷோல்டர் ட்ராப், ஸ்லீவ் லென்த், ஸ்லீவ் ஓப்பன், ஹெம் அண்ட் ரிப் வித். இது நார்மலாக நம்மளுடைய மெஷர்மெண்ட்ஸுக்கு எடுத்துருக்கோம். இதில் எந்த விதமான ட்விஸ்ட் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்ஷன் தவிர நார்மலாக வித்தவுட் தி ஃபேப்ரிக் ஆப்ஷன்ஸ் தான் எடுப்போம். ஆனால் போன இந்த பீஸ் வெயிட் எடுக்கும்போதே நான் ஒரு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், அங்கே இங்கே ரீகலெக்ட் பண்ணுறேன். இதில் ஆஃப் செஸ்ட்டு அண்ட் ஷோல்டர் சீம் டு சீம் பாருங்கள், எது அதிகமாக அதை வித் ஆஃப் தி ஃபேப்ரிக்காக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆஃப் செஸ்ட்டு அதுவே ஷோல்டர் சீம் டு சீம். இந்த கேஸில் ஷோல்டர் சீம் டு சீம் தான் 2 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்குது. இது 52 இருக்குது, 54 இருக்குது, 54, 56, 56, 58, 58, 60. போட்டுடலாம். லென்த் எஸ் சைஸ்னுடைய லென்த் எவ்வளோ, 68 ப்ளஸ் அலவன்ஸ். நார்மலாகவே என்ன சொல்லியிருப்பேன்னா 5 சென்டிமீட்டர், கீழே ஹெம்மிங்க்கு 2.5, மேலே அட்டை தைக்கிறதுக்கு 1 சென்டிமீட்டர், ஒரு 1.5 சென்டிமீட்டர் ஒர்க்கிங் கிளியர்ஸ் கொடுத்துக்கலான்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே 5 சென்டிமீட்டர் ஆட் பண்ணிக்கங்க. இன் அடிஷன் டு தட், இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்கிறதுனால இதுக்கு எக்ஸ்ட்ராவாக 1 சென்டிமீட்டர் ஆட் பண்ணிக்கங்க. இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு 1 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கங்க. ஓகே, அப்போது லென்த் வந்து 68 + 5 + 1, இது ரெண்டு அலவன்ஸ். சரி, ஸ்லீவ் லென்த் எவ்வளோ? ஸ்லீவ் லென்த் 24 சென்டிமீட்டர், 24 + அதுக்கு அலவன்ஸ் ஏற்கனவே 5 சென்டிமீட்டர். இது ஏற்கனவே பார்த்துருக்கோம் அலவன்ஸ் எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு. 24 சென்டிமீட்டர் லென்த்து, 5 சென்டிமீட்டர் அலவன்ஸ், இங்கே 2.5 சென்டிமீட்டர் ஹெம்மிங், 1 சென்டிமீட்டர் ஜாயினிங், 1.5 சென்டிமீட்டர் ஒர்க்கிங் கிளியர்ஸ் கொடுத்துருக்கேன் சொல்லியிருக்கேன். அப்போ அதுக்கு ஒரு 5 சென்டிமீட்டர் மொத்தமாக கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 5, 10, 15, 15, 15, 103 சென்டிமீட்டர் வரும், 103 சென்டிமீட்டர். அதுக்கடுத்து எம் சைஸ், எம் சைஸுடைய லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு, 70 + 5 + 1 + 25 + 5 போட்டிங்கன்னா 106 சென்டிமீட்டர் வரும். கரெக்டா, 103, 106 சென்டிமீட்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 சென்டிமீட்டர் கிரேட், இதில் 2 சென்டிமீட்டர், இதில் 1 சென்டிமீட்டர், மொத்தம் கிரேட் 106. அதே மாதிரி எல் சைஸ் அப்படி எடுத்தீங்கன்னா அதே தான், 72 + 5 + 1 + 25 + 5. ஓகேயா, அப்போ 109 சென்டிமீட்டர் 72 5 + 1 + 26
CD length வந்து 26 plus 5 போட்ட 109 cm XL அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 74 cm 74 allowance as usual 5 plus 1 plus 26 plus 5 போட்டீங்கன்னா 112 cm sorry 112 cm length. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம என்ன முடிவு பண்ணியிருக்கோம், லென்த் வந்து 103, 106, 109, 112. ஓகேயா? ஸோ ஆவரேஜ் லென்த், ஆவரேஜ் லென்த் இஸ் ஈக்குவல் டு 103 ப்ளஸ் 106 ப்ளஸ் 109 ப்ளஸ் 112 டிவைடட் பை 430 divided by 4 107.5 cm or 108 cm. So average length will be 108 cm and then we derive it. Okay, in the 108 cm ke width evlo venum abdingaradha paapom. இதை உள்வாங்கிக்கோங்க. என்ன பண்ணிப்போம், இது ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். இருந்தாலும் நான் வந்து திரும்ப ஒரு வாட்டி சொன்னோம்னா உங்களுக்கு ரீகலெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக பிசிஐ டேரெக்டாக போயிருக்கலாம், அந்த வீடியோ ரெஃபர் பண்ணி வேண்டாம் அப்படின்னு திரும்பி சொல்லியிருக்கேன். 68 ப்ளஸ் 5 சென்டிமீட்டர் அலவன்ஸ், நார்மல் அலவன்ஸ் எம்மிக்கும் மேலே அட்டத்துக்கும் இந்த 1 சென்டிமீட்டர் ஒரு ஜாயிண்ட் இருக்கிறதுனால 1 சென்டிமீட்டர் சேர்த்துருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் கிராஸ் வைஸ் ஜாயிண்ட் எத்தனை இருந்தாலும் அத்தனை 1 சென்டிமீட்டர் சேர்த்துருக்கேன். 24 சென்டிமீட்டர் ஸ்லீவ் லென்த்து, அதனுடைய அலவன்ஸ் வந்து 5 சென்டிமீட்டர். 103, 106, 109, 112 எல்லா நாலு மெஷர்மெண்ட்டை கூட்டி டிவைட் பை 4 போட்டால் ஆவரேஜ் லென்த் வந்து 108 சென்டிமீட்டர் வருது. ஆவரேஜ் லென்த் வந்து 108 சென்டிமீட்டர் வருது. லென்த் 108 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்தது பீஸ் உடைய விட்த். இதில் பார்த்தீங்கன்னா ஹாஃப் செஸ்ட் அப்படிங்கிறது 52, வேற இதில் ஷோல்டர் சீம் டிஸ்டன்ஸ் பாருங்கள் 54 சென்டிமீட்டர். தட் மீன்ஸ் என்ன புரியுது நமக்கு, அதாவது இப்படி வருதா, இப்படி வந்து இப்போ இது வந்து இதை விட இது கம்மி, ஹாஃப் செஸ்ட் கம்மி. ஓகே, இது இது லெஸ் இது மோர். அப்போ எதை எடுக்கணுமோ இதைத்தான் எடுக்கணும். மேலே தானே சார் இருக்கு அந்த ஒரு செகண்ட் மொத்த பீஸான இல்லை, அந்த ஃபார்மேஷனுக்காக ஒத்து வராது, உட்காராது பேட்டர்னு. மேலே என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ ஹாஃப் செஸ்ட் மெஷர்மெண்ட் என்பது பெருசாக இல்லை ஷோல்டர் சீம் டு சீம் மெஷர்மெண்ட்டுங்கிறது பெருசாக பார்த்துட்டு அதற்கு தகுந்தா இருப்போம் நீங்கள் அந்த பெரிய மெஷர்மெண்ட் எடுத்துங்க. இந்த கேஸில் ஆர்ச்சஸ் மெஷர்மெண்ட் 52, ஷோல்டர் சீம் டு சீம் வந்து 54. அப்போ நம்ம என்ன எடுக்கணும், 54 தான் எடுக்கணும். ஸோ வித்து வந்து எஸ் சைஸ் 54 ப்ளஸ் அலவன்ஸ் அஸ் யூஸ்வல் 3 சென்டிமீட்டர். ஸோ அந்த ஷோல்டர் சீம் டு சீம் 54 அப்படிங்கிறதுல நம்ம எந்த விதமான அலவன்ஸ் இதுக்காண்டி சேர்க்க வேண்டியதில்லை. இது வந்து பாடியில் ஒரு சின்ன பேட்ச் தான். ஒருவேளை மேலேருந்து கீழே வரைக்கும் ரெண்டு பீஸாக இருந்ததுன்னா இந்த லென்த்தில் கொடுத்த மாதிரி விட்டுலையும் 1 சென்டிமீட்டர் அலவன்ஸ் கொடுத்துருப்பேன் நான். இங்கே வந்து இது பேச்சு தான், அதனால் இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பவும் போல 3 சென்டிமீட்டர் அலவன்ஸ் கொடுத்துருங்க. 54 ப்ளஸ் 3 போட்டிங்கன்னா 57 சென்டிமீட்டர். எல் சைஸ் 56 ப்ளஸ் 3 59. எல் எம் சைஸ் 56 ப்ளஸ் 3 59. எல் சைஸ் 58 ப்ளஸ் 3 61 சென்டிமீட்டர். எக்ஸ்எல் சைஸ் வந்து 60 ப்ளஸ் 3 63 சென்டிமீட்டர். ரிட்டர்ன் ஃபேப்ரிக் வந்து எஸ் வந்து 57, எம் வந்து 59, எல் வந்து 61, எக்ஸ்எல் வந்து 63. இப்போ அசிசுலா இது ரெண்டையும் சேர்த்து கட் பண்ணால் நமக்கு தேவையான ரிட்டாதி ஃபேப்ரிக் ப்ளஸ் 63 டிவைடட் பை 2. இது ரெண்டையும் சேர்த்து கட் பண்ணால் 59 ப்ளஸ் 61 டிவைடட் பை 2.
ரெண்டு கேஸ்லையுமே பார்த்தீங்கன்னா 120/2, தட் மீன்ஸ் 60 சென்டிமீட்டர் விட்டாது ஃபேப்ரிக். விட்டாது ரெண்டு கேஸ்லையுமே ஒரே மாதிரி வரும். இது என்ன புரியுது, இந்த 4 சைஸையும் ஒரே டயால வெட்ட முடியும். இதை ஏற்கனவே நம்ம எஸ்கட்டிங்கில் பார்த்துருக்கோம், ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். அந்த வீடியோவில் போனீங்கன்னா இந்த எஸ்கட்டிங் எப்படி போகலாம், ஓப்பன் வித்லையும் போகலாம், டியூபில் ஃபோன்லையும் போகலாம், சரியா? இப்போ இந்த 4 சைஸுக்கும் யூனிலேட்டரலாக ஒரே டயா எடுக்கிறது 60 சென்டிமீட்டர். இதை டிவைட் பை 2.54 போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ச்சஸ் கிடைக்கும். ஓகேயா? சரி, விட்டா தி ஃபேப்ரிக் 60 சென்டிமீட்டர். ஏற்கனவே லென்த் டிரைவ் பண்ணிட்டோம். விட்டு வந்து 60 சென்டிமீட்டர். அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன வேணுதுக்கு, ஜிஎஸ்எம் ஏற்கனவே போன வீடியோ சொல்லியிருக்கேன், 160 கிராம். ஓகேயா? ரிப்பனுடைய ஜிஎஸ்எம் வந்து 320 கிராம். ரைட்டா? செக் செய்ய போடலாமா? பாடி ஃபேப்ரிக் லெங்க் இன் சென்டிமீட்டர் இன்டு விட் இன் சென்டிமீட்டர் இன்டு ஜிஎஸ்எம் இன்டு 2/10,000. லென்த்து 108, விட்த்து 60, ஜிஎஸ்எம் 160 இன்டு 2/10,000, 208 கிராம்ஸ். இந்த பாடி ஃபேப்ரிக்கில் எல்லா கலரும் சேர்த்துக்கலாம், தனித்தனி கலர் கிடையாது, மொத்தமாக யான் எடுக்க போகிறோம். அப்போ அந்த மொத்த ஃபேப்ரிக் வந்து 208 கிராம் வேணும், அதாவது ஒரு பீஸுக்கு. ஓகேயா? பாடி ஃபேப்ரிக் 208 கிராம் பீஸ் வெயிட். ஓகே, அடுத்தது ரிப்பு. ரிப்புக்கு வந்து இதனுடைய டிராப், ஃப்ரண்ட் நெக் டிராப் 18, இதனுடைய விட்த்து நெக்கு விட்த்துங்கிறது 18, நெக்கு விட்த்து 18, ஃப்ரண்ட் நெக் டிராப் எக்ஸ்எல் எடுத்துங்க 20 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ இந்த லென்த் ஆஃப் தி ரிப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, நெக் விட்த்துக்கு இல்லையா 20, ஃப்ரண்ட் நெக் ட்ராப் ரெண்டு போட்டுங்க 18 + 18 இன் அனிசன் வித் தட். இது நெக் ட்ராப் 10 இருந்தால் 1 சென்டிமீட்டர் கொடுத்துக்குங்க, நெக் ட்ராப் மோர் தென் 10 இருந்தால் 5 சென்டிமீட்ரு இந்த ஸ்லாண்டிங் கொடுத்துக்குங்க, கிராஸுக்கு அப்படின்னு சொல்லுவேன். இது எப்படி நிறைய பேர் கேட்கலாம், அதாவது சப்ஜெக்ட் போக வேணாமே இருக்கேன் ஷார்ட்கட் சொல்கிறேன், இருந்தாலும் முடியும்னா அப்சர்வ் பண்ணிக்கங்க. பாருங்க, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணம். ஓகே, இதுதான் உடைய ரிப்பு. இது வந்து 10 சென்டிமீட்டர், இது வந்து 18 சென்டிமீட்டர். ஓகேயா? இது என்னது, இதுதான் எனக்கு தெரியாது. ஓகேயா? C = √A² + B² இதுதான் சி, இது ஏ, இது பி. C = √A² + B² = √18 + 10² = 324 + 100. இது வந்து 100, 10 × 10 = 424. இதுக்கு ரூட் போட்டிங்கன்னா
20.6 சென்டிமீட்டர், அதாவது என்னது 20.6 சென்டிமீட்டர். ஓகேயா, இப்போ பாருங்க இது 18 போட்டுக்கணும், 20.6 வருதா, இதுக்கு ஒரு 2, இதுக்கு ஒரு 5 சென்டிமீட்டர், சரியாக போச்சா? ஸோ ஷார்ட்கட் மெத்தட் நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னா, நெக்ரா 10 சென்டிமீட்டர் ஆயிருந்தால் 1 சென்டிமீட்டர் கொடுத்துக்கலாம், 1+1 2 சென்டிமீட்டர் கொடுத்துக்கலாம். மோர் தென் 10 நெக்ரா ஆயிருந்தால் டோட்டலாக சேர்ந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துக்கலாம். இதை புரியும்னா புரிஞ்சுக்கங்க, இது என்ன பண்ணிங்க, அல்ஜிப்ராக்கு போயிருக்கேன், சரி இந்த அல்ஜிப்ரா புரியுமா அப்படின்னா புரிஞ்சுக்கங்க. ஜஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள், நம்ம ஏற்கனவே பேசிக்காக படித்ததான் a+b+c அப்படிங்கிறத ட்ரையாங்கிள் டோட்டல், ac=2, இதை வந்து a2+b2 அப்படிங்கிறதா இதனுடைய ஃபார்முலா. அப்போ ஏ வந்து இதை எடுத்துகிட்டு பி இதை எடுத்துக்கிட்டோம்னா 18² + 10² அதுக்கு ரூட் போட்டிங்கன்னா 20.6 வரும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுங்க, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 20 + 20.5 + 20.5 போட்டிங்கன்னா 20, 40, 60, 61 சென்டிமீட்டர் வரும். இதை கூட்டுங்க 8, 8, 16, 5, 21 மீது 2, 4, 5, 6 அதே 61 தான் வரும். ஸோ உங்களுக்கு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கணும்னா, மோர் தென் 10 சென்டிமீட்டர் ட்ராப் இருந்தால் 2.5 சென்டிமீட்டர் ஆன எதர் சைடு மொத்தமாக 5 சென்டிமீட்டர் கொடுத்துக்கணும். 10 சென்டிமீட்டர் பிலோ இருந்தால் 1 சென்டிமீட்டர் கொடுத்துருங்க. ஓகே, இந்த கிராஸை கண்டுபிடிக்க முடியாது, ஒன்றுமே கிடையாது, கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ மொத்த லென்த் வந்து 61. ஸோ விட்த் எவ்வளவு, விட் ஆஃப் தி ரிப் = ஏற்கனவே பேசியிருப்பேன், அதாவது இது வந்து இப்படி ரிப் வந்து இப்படி மடிஞ்சு வைக்கும்போது இது வந்து 2.5 சென்டிமீட்டர் நமக்கு வேணும் அப்படின்னா, உள்ளே மடிக்கிறதுக்கு ஒரு சென்டிமீட்டர், 2.5 + 1 = 3, 3 × 3 = 7 சென்டிமீட்டர், 2.5 + 2.5 + 1 + 1 அலவன்ஸ், அப்போ 2.5 + 1 7 சென்டிமீட்டர், லென்த் வந்து 61, விட்த் வந்து 7 சென்டிமீட்டர். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்டஸ்ட் மெத்தட், நெக் வித்து 2 ஃப்ரண்ட் நெக் ட்ராப் + 5 சென்டிமீட்டர், வி நெக்காக இருந்தால் 5 சென்டிமீட்டர், அதாவது ரவுண்ட் நெக்காக இருந்தால் 2 சென்டிமீட்டர் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. வி நெக்காக இருந்தால் 5 சென்டிமீட்டர், ரவுண்ட் நெக்காக இருந்தால் 2.5 2 சென்டிமீட்டர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பீஸுக்கு போட்டலாமா, ஞாபகம் வச்சுக்கோங்க 61 7 சென்டிமீட்டர் ரிப்பனுடைய பீஸ் வைக்க போட்டலாம். (61 × 7 × 320)/10,000 இதில் 2 வராது, ஏன்னா சிங்கிள் ஃபேப்ரிக் தான் இது, இதில் 2 வராது. ஓகே, 14 கிராம்ஸ். ஓகே, ஸோ பாடி ஃபேப்ரிக்கினுடைய பீஸ் வெயிட் 208 கிராம், ரிப்பனுடைய ஃபேப்ரிக் வந்து 14 கிராம்ஸ். ரைட், நவ் வி ஹவ் கம் டு தி கன்க்ளூஷன், பீஸ் வெயிட்டு என்னுடைய யார்ன் ரிக்குவயர்மெண்ட் மட்டும் போட்டுருவோம். சரியா, இது பார்த்தீங்கன்னா 61 சென்டிமீட்டர் × 7 சென்டிமீட்டர் 320 GSM டிவைடட் பை 10,000 14 கிராம்ஸ். இங்கே 2 போடலே நினைக்காதீங்க, பாடி ஃபேப்ரிக்கு 2 லேயர் இருக்கலாம், 2 போட, இது சிங்கிள் ஃபேப்ரிக்கு, அதனால 2 போட தேவையில்லை, 14 கிராம்ஸ். (208 கிராம் ரிப்பு வந்து 14 கிராம்ஸ். ஓகே, ஸோ யான் ரிக்குவயர்மெண்ட் சிங்கிள் ஜெர்சி ஃபேப்ரிக் வந்து 200 நம்பர் ஆஃப் பீசஸ் எவ்வளவு, 5544 (208/1,000) 1153 kgs 1153 kgs இதுக்கு 10% போட்டிங்கன்னா 115 கிலோ
தட் மீன்ஸ் 5 3 8 5 1 6 ரெண்டு 1268 கிலோ ஃபார் சிங்கிள் ஜெர்சி. சிங்கிள் ஜெர்சிக்கான யான் ரிக்குவயர்மெண்ட்டு 1268 கிலோ. சரி, ரிப்புக்கு வந்து 5544 இன்ட்டு 14 டிவைடட் பை 1000 78 கேஜிஸ். அது வந்து பர்சன்டேஜ் ஆஃப் லாஸ் வந்து 10% போட்டால் அது ஒரு 8 கிலோ, ஆக 85 கிலோ. இதோட 85 கிலோ ஆட் பண்ணிங்கன்னா 8 5 13 1 9 15 1 1353 கேஜிஸ். 1353 கேஜிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கன்ஃபியூஸாக இருக்கீங்க, இங்கே நான் அனுப்பிச்சிடுறேன். இந்த ரிப்புக்கு வந்து 85 கேஜிஸ், இது வந்து 78, அதோட வேஸ்டேஜ் வந்து ஒரு 8 கிலோ 7 கிலோ போட்டீங்கன்னா 85 கேஜிஸ். இது வந்து ரிப்புக்கு, இது வந்து பாடி ஃபேப்ரிக். மொத்தமாக போட்டிங்கன்னா 1353 கிலோ யான் நம்ம வாங்கிட்டோம். ஓகேயா, வாங்கிடுறோம், நெட்டிங்கும் பண்ணிடுறோம். நெட்டிங் எப்படி பண்ணுவோம், சிசோட தான் சிங்கிள் ஜெர்சிக்கு 1358 கிலோ கொடுப்போம், ரிப்புக்கு 85 கிலோ கொடுத்துருவோம். நெட் பண்ணி வந்துடுச்சு. நெட் பண்ணி வந்த பிறகு இதுக்கு எவ்வளவு பிரிக்கணும், இதுக்கு எவ்வளோ பிரிக்கணும், இதுக்கு எவ்வளோ பிரிக்கணும், ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா வந்து இதுக்கு இன்மேல் தான் இருக்கா சொல்லு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே போட்டது தான், ஆனால் இதை போட்டு வந்தால் தான் உங்களுக்கு புரியுது. தான் நான் இங்கே ஆரம்பத்துலேருந்தே வந்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம்னா, இந்த 1353 கிலோவை இந்த ஃபேப்ரிக் எவ்வளவு, இந்த ஃபேப்ரிக் எவ்வளவு, இந்த ஃபேப்ரிக் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம பிரித்து போடுவோம். அது வரைக்கும் நீங்கள் இதை கொஞ்சம் ஃபுல்லாக உள்வாங்க, திரும்பி ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும், உங்களுக்கு கண்டினியூட்டி இருக்கும், சப்ஜெக்ட் கண்டினியூட்டி இருக்கும். அதனால தான் நான் ஆரம்பத்துலேருந்து வந்திருக்கேன். அதர்வைஸ் பீஸ் வெயிட் மட்டும் போட்டு நான் பர்சன்டேஜ் போட்டு போயிருந்திருப்பேன். பட் ஃபுல் ஃப்ளெஜாக கொடுக்கணும், இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கணும், என்ன ஒரு எக்ஸாம்பிள் கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியுங்கிறதால அதை கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பார்க்கறது மூலமாகவும் நமக்கு வந்து மனப்பாடம், எப்படி ப்ரொசீஜர் எதுவுமே நமக்கு டவுட் வராது. சரியா, ஒரு வீடியோவில் அவனை புரிஞ்சிருக்கோம், அடுத்த வீடியோவில் பார்க்கும்போது இந்த பீஸ் வெயிட் போது ரிப்போர்ட் லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது அது தெரியாமல் இருக்கலாம். இப்போ இதில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எப்படி லென்த் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. ஸோ அது மாதிரி என்ன வீடியோவை திரும்ப பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாத விஷயங்கள் கூட புரியாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த ஸ்டெப் என்னங்கிறது பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜெயசந்திரன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச்.